சேலம் டி மாநகராட்சி சார்பில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி தடை விதித்து 110 விதியின் கீழ் தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அவரது சொந்த மாவட்டமான சேலத்தில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அரசு அலுவலகங்களில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து மாநகராட்சி ஆணையாளர் சதீஷ் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் சேலத்தில் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம், பலசரக்கு கடை உரிமையாளர்கள், ஜவுளி கடை உரிமையாளர்கள் தங்கள் நிறுவனங்களில் பிளாஸ்டிக் உபயோகத்தை நிறுத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திரளான வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநகராட்சி ஆணையாளர் சதீஷ் கூறும்போது, சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் தொடங்குவதற்கு உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து முதலில் சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரடுக்கு பேருந்து நிலையம் மற்றும் சேலம் மாநகரத்தில் வாகன நெரிசல் கட்டுப்படுத்தும் வகையில் 2 இடங்களில் 12 வாகன நிறுத்தம் கட்டப்பட உள்ளது. மேலும் வரும் 16ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் சேலத்திற்கு மேலும் பல திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்புள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் சேலத்தில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் 3 கட்டங்களாக நடைபெற்று வருவதாகவும், இதில் 1 மற்றும் 3 90% பணிகள் முடிவடைந்து விட்டது எனவும், 2வது பிரிவில் 60% பணிகள் நிறைவடைந்து உள்ளதாகவும், விரைவில் சேலத்தில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி சம்பந்தமாக இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே உயர்மட்ட குழுவின் மூலமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு இன்னும் வெகு சில நாட்களில் அதுக்கான டெண்டர் வைக்கப்படும். இப்போ முதல்ல நம்மளுடைய பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த 2 அடுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு மக்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளானது. 92 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டம் வந்து வெகு விரைவில் அதற்கான டெண்டர் வைக்கப்படும். அதே போல் இன்றைக்கி நம்ம வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது சேலம் மாநகராட்சியில். குறுகிய ரோடு அப்படிங்கிறனால நிறைய சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் பொதுமக்கள். அதனால் அன்றாட வாகன ஓட்டிகளும் நிறைய சிரமத்தில் இருக்கனால அந்த 10 அடுக்கு வாகன நிறுத்தும் திட்டம், அதாவது மல்டி லெவல் கார் பார்க்கிங் அப்படிம்பாங்க, அது அருமையாக 2 இடத்துல 2 கார் பார்க்கிங்கும் அதுக்கும் சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 திட்டங்களுக்கும் வெகு விரைவில் அதுக்கான டெண்டர் நம்மளுக்கு கொடுத்துருவோம். அது பணிகள் தொடர்ந்து நடத்தப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் ஏனைய பணிகளுக்கு வருகிற 16ஆம் தேதி தொடர்பாக கூட்டம் நம்ம சென்னையில் நடைபெறுகிறது. அதுலேயும் போய் ஒப்புதல் வாங்கி கொடுத்தது அந்த பணிகள் தொடரும். பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து தடை வச்சுருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய நிறுவனத்தில் எல்லா இடங்கள்லையுமே வந்து நாங்கள் நிறையா பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ முதல்வர் அவர்களில் சொன்னதுனால வந்து இப்போது ஒவ்வொரு இடமாக வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக் பைகளை வந்து தவிர்த்து துணி பைகளுக்கு வந்து மாறிட்டு வர்றோம். அதனுடைய தொடக்கமாக இன்று வந்து சேலம் மாநகரில் வந்து கார்பரேஷன் ஆணையாளர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டு கொண்டதற்கிணங்க இன்று முதல் துணி பைகளை வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து படிப்படியாக வந்து செயல்படுத்தப்பட்டு இன்னொரு 1 சில மாதங்களில் வந்து முற்றிலுமாக வந்து பிளாஸ்டிக் பைகளை வந்து தவிர்த்து மொத்தமாக வந்து துணி பைகளுக்கு வந்து மாறிவிடுவோம் என்பது தெரியும்.